ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தில்லி அணியை வீழ்த்தி சென்னை அணியும் கொல்கத்தா அணியை வீழ்த்தி லக்னோ அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு குஜராத் அணி ஏற்கனவே தகுதி பெற்ற நிலையில் தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் களமிறங்கிய சென்னை அணியின் துவக்க வீரர்கள் ருத்ராஜ் கேக்வாட் 79 ரன்னும் தேவான் கான்வே 87 ரன்னும் எடுத்தனர். மற்றொரு வீரர் சிவன் தூபே 22 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன் எடுத்தது. இதையடுத்து 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி சென்னை அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் மட்டுமே தில்லி அணி எடுத்தது. இதன் மூலம் 77 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. இதனைத் தொடர்ந்து கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற கொல்கத்தா அணிக்கு எதிரான மற்றொரு போட்டியில் லக்னோ அணி 1 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்தது. இந்நிலையில் இன்று மாலை 3:30 மணிக்கு மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை ஐதராபாத் அணிகள் விளையாடுகின்றன. இரவு 7:30 மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதுகின்றன. பெங்களூரு, ராஜஸ்தான், மும்பை ஆகிய 3 அணிகளுமே தலா 14 புள்ளிகளுடன் உள்ள நிலையில் இதில் எந்த அணி 4வதாக பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.